விதங்கள் இரண்டு. இதுதான் தலைப்பு. கர்மாவை இரண்டு விதமாக நீக்கிக் கொள்ளலாம். ஒன்று, விழிப்புணர்வோடு செயல்படுவது, அல்லது முற்றிலும் கவலையற்ற தங்குதடையற்ற தன்மையில் செயல்படுவது. நீங்கள் இரண்டு விதத்திலும் செய்ய முடியும் என்றால் நீங்கள் விடுபட்டவர் என்றே வைத்து கொள்ளலாம். கர்ம யோகாவை அணுகும் இரண்டு வழிகள் இவைதான். ஆனால் இந்த இரண்டும் இல்லாமல் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுமே கர்ம சேகரிப்பு தான். எந்த கவலையும் இல்லாத கட்டற்ற தன்மை இன்றைய உலகில் காண கிடைப்பது கஷ்டம்தான். மக்கள் எந்தளவுக்கு தங்களுக்குள் தடையும் தயக்கமும் கொண்டு வாழ்கிறார்கள் என்பது வியப்பூட்டும்படி இருக்கிறது. நம்மை சுற்றி நாம் பார்க்கும் உடல் ரீதியான மன ரீதியான பல்வேறு நோய்களுக்கு இதுவே காரணமாகிறது. ஒரு நாளில் பலமுறை தம் பெற்றோர்களின் சிரிப்பொளி கேட்கும்படியான குடும்பங்களில் வளர்ந்தவர்கள் உங்களில் எத்தனை பேர் என்று நான் அடிக்கடி கேட்பேன். பெரும்பாலான சமயங்களில் பெற்றோர்கள் மிகவும் சீரியஸாக இருக்க காரணம் தங்கள் குழந்தைகளை சரியாக வளர்க்க வேண்டும் என்று அவர்கள் கொண்டிருக்கும் கொடூர கடமை உணர்வு ஏற்படுத்தும் பாரம்தான். இப்படி பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் பயம், பதற்றம், அழுத்தம் ஆகியவற்றை பார்த்து வளரும்போது இயற்கையாகவே அவர்கள் தடையும் தயக்கமும் கொண்டுதான் வளர்கிறார்கள். அது அவர்களுக்கு வெளிப்படையாக சொல்லப்படாமல் இருந்தாலும் நுட்பமான விஷயங்களை குழந்தைகள் எளிதாக பிடித்து கொள்வார்கள். சிரிப்பது, அழுவது, ஆடுவது எல்லாம் நயமான பண்புகள் கிடையாது என்று எடுத்துக்கொள்கிறார்கள். சொல்லப்போனால் உயிர் வாழ்வதே சரியானது அல்ல என்று அவர்கள் உள்வாங்கிக் கொள்கிறார்கள். அவர்கள் வளர்ந்து பெரியவர்களான பிறகு அலுவலகத்திற்கு போவது, நாள் முழுவதும் வேலை செய்வது, சம்பளக்கவரை வாங்குவது, திரும்ப வீட்டுக்கு வருவது, குழந்தை பெற்றுக்கொள்வது, அந்த குழந்தைகளை வைத்து கொண்டு போராடுவது, இவற்றை தவிர எதுவுமே சரி கிடையாது என்று அவர்கள் நம்புகிறார்கள். துரதிர்ஷ்டவசமாக இந்த தடைகளும் தயக்கங்களும் மனிதர்களை அசைவில்லாமல் சும்மா உட்கார அனுமதிப்பதே இல்லை. வெறுமனே அசைவில்லாமல் உட்காருவது என்பது வாழ்க்கையின் உச்சமான இன்பங்களில் ஒன்று என ஒருவருக்குமே புரிவதில்லை. நீங்கள் முற்றிலும் அசைவில்லாமல் உட்கார முடியும் என்றால் சும்மா சுவாசிப்பதும் உயிரோடு இருப்பதுமே உலகில் உள்ள அனைத்திலும் அசாதாரணமானது என்று உணர்வீர்கள். நான் இடைவெளி இல்லாமல் எப்போதும் பணிகளில் மும்முரமாக இருக்கிறேன் என்றாலும் கதவை சாற்றிக்கொண்டு ஒன்றும் செய்யாமல் உட்கார எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் என் வாழ்விலேயே மிக அற்புதமான நேரம் அதுதான். எனக்கு படிக்க வேண்டிய அவசியமில்லை, டிவி பார்க்க வேண்டிய அவசியமில்லை, யார் கூடவும் தொடர்பு கொள்ள அவசியமில்லை, என் மனதில் ஒற்றை எண்ணம் கொள்ளக்கூட அவசியமில்லை. உயிர்த்தன்மையின் மகத்தான நிகழ்வு எண்ணங்களின் அல்லது உணர்வுகளின் நிகழ்வை விட மிக மிக பெரியது. நீங்கள் உண்மையாகவே உயிர்த்தன்மையை உணரும்போது எண்ணங்களும் உணர்வுகளும் கொண்ட உங்கள் உலகம் மிகவும் சின்னதாகவும் பலனற்றதாகவும் தோன்றும். சும்மா உயிருடன் இருப்பதே அனைத்திலும் உயர்ந்த பரிசாகும். நீங்கள் ஒரு கணத்திற்கு கூட படைப்புடன் ஆழமான அரவணைப்பில் இருந்தால் படைப்பின் மூலம் என்பது தூரத்தில் இல்லை, அது உங்களுக்கு ஒரு வாழும் அனுபவமாக ஆகிறது. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் படைத்தலுடன் ஈடுபட்டு இருக்கவில்லை. நீங்களாக உருவாக்கி வைத்திருக்கும் எல்லைக்குட்பட்ட உங்கள் படைப்பிலேயே மயங்கி கிடக்கிறீர்கள். அது வெறும் மனரீதியான பிம்பம்தான். உங்கள் அழுத்தங்கள், துயரங்கள் அத்தனையும் இந்த கற்பனை உலகிலிருந்து தான் தோன்றுகின்றன. அப்படியென்றால் நாம் எப்படித்தான் வாழ வேண்டும்? அது மிகவும் எளியது. நீங்கள் நடந்தாலும், ஆடினாலும், வேலை செய்தாலும், விளையாடினாலும், சமைத்தாலும், பாடினாலும் சும்மா முழுமையான கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் அதை செய்யுங்கள். அவ்வளவுதான். இல்லாவிட்டால் அதை துளியும் கவலையற்ற தன்மையில் செய்யுங்கள். இரண்டு விதத்திலும் நீங்கள் படைப்பிற்கு நெருக்கமாகவே இருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் விழிப்புணர்வும் இல்லை, தங்குதடையற்ற தன்மையும் இல்லை என்றால் உங்கள் சொந்த படைப்பில் சிக்கிப்போகிறீர்கள். இப்படி வாழ்வது அவலமானது. உங்களை சுற்றி அபரிதமான உயிர்ப்புடன் பிரம்மாண்டமான படைப்பு இருக்கும்போது நீங்களாக அமைத்து கொண்ட மனக்கூட்டிற்குள் அடைபட்டு வாழ்வது ஒரு பேரிடர் போன்றது. ஆமாம், அவலம் என்னவென்றால்
அந்த கூடு முழுமையாக உங்கள் ஆக்கம் கிடையாது. 10 பேர் உங்களை பற்றி கொண்டிருக்கும் அபிப்பிராயத்தால் வார்க்கப்பட்ட கூடு அது. பெரும்பாலானவர்களுக்கு தாங்கள் யாரென்று தெரிவதில்லை. ஆனால் அவர்களுக்கு மற்ற எல்லாவற்றையும் பற்றி அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்டவர்களின் அபிப்பிராயங்கள் நீங்கள் இருக்கும் விதத்தையே தீர்மானிக்க அனுமதிக்கிறீர்கள் பாருங்கள். சரி, விழிப்புணர்வு என்பதன் அர்த்தம்தான் என்ன? முதலில் விழிப்புணர்வு என்றால் மனநிலையில் விழிப்பாக இருப்பது இல்லை என்பதை நினைவில் கொள்வோம். காரணம் சார்ந்த தர்க்க அறிவுக்கும் விழிப்புணர்வுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பொதுவாக சொல்லப்படும் விதத்தில் விழிப்புணர்வு என்றால் கவனமாக இருப்பதும் கிடையாது. விழிப்புணர்வு என்பது ஒரு மனிதனின் மிக ஆழமான தளத்திலிருந்து வெளிப்படுகிறது. இதற்கு சித்தம் என்று பெயர். அல்லது பொருளடக்கம் எதுவும் இல்லாத பிரங்கை நிலையாகும். இந்த மிக ஆழமான தளத்துடன் நீங்கள் தொடர்பில் வரும்போது விழிப்புணர்வு இயல்பாகவே முயற்சியின்றி நிகழ்கிறது. இப்படி நடந்தது. முடிவு நெருங்கிவிட்டது. காலம் கடந்து போகும் முன் நீங்கள் திரும்பி விடுவதே நல்லது. இந்த வாசகங்களை கொண்ட ஒரு குறியீட்டு பலகையை பிடித்தபடி 2 பாதிரியார்கள் சாலை நடுவில் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த வழியாக ஒரு கார் மிக வேகமாக சீறி கொண்டு வந்தது. அதை ஓட்டி வந்தவர் இந்த வாசகம் கொண்ட பலகையை கவனித்துவிட்டு தலையை ஜன்னல் வழியாக வெளியே நீட்டினார். மதபோதக மடையர்களே, எங்கள் போக்கில் எங்களை விடுங்கள் என்று கத்திவிட்டு வண்டியில் பறந்தார். சாலையின் மூலையில் வண்டியை திருப்பினார். உடனே கிரீச் என்று டயர்கள் சாலையில் உரசி தேய்வதும் கார் பயங்கரமாக விழுந்து நொறுங்கும் பலத்த சத்தமும் பாதிரியார்களுக்கு கேட்டது. அவர்களில் ஒருவர் இன்னொருவரை பார்த்து பாலம் உடைந்து போய்விட்டது என்று மட்டும் எழுதி வைத்திருக்கலாம் போலிருக்கிறதே. ஆன்மீகத்தை பொறுத்தவரை பிரச்சனை என்னவென்றால், மிக நீண்ட காலத்திற்கு தவறான பலகை குறிகளையே உங்களுக்கு காட்டியிருக்கிறார்கள். மனரீதியான விழிப்பை பற்றி மிக அதிகமாக பேசியிருக்கிறார்கள். அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. மனரீதியான விழிப்பு என்பது விழிப்புணர்வு கிடையாது. மனதளவிலான விழிப்பு நீங்கள் உலகில் பிழைக்க பெரிதும் உதவும். மனம் என்பது பிரித்து பார்த்து புரிந்து கொள்ளும் பயனுள்ள கருவி. நீங்கள் பிழைப்பதற்கு அத்தியாவசியமானது. ஆனால் இதற்கு உயிர் ரீதியான பயன் எதுவும் கிடையாது. விழிப்புணர்வு என்பது பல மடங்கு ஆழமான பரிமாணமாகும். அது நீங்கள் செய்யும் விஷயம் கிடையாது. அது ஒரு செயல் அல்ல. அது நீங்கள் இருக்கும் நிலை, நீங்கள் இருக்கக்கூடிய விதம், இந்த பிரபஞ்சத்தையே அரவணைத்து ஏற்று உங்களுக்குள் சேர்த்து கொள்ளும் விதம் விழிப்புணர்வு. அது ஏற்படுவதற்கான சரியான சூழ்நிலைகளை நீங்கள் அமைக்க முடியும். ஆனால் நீங்களாக அதை செய்ய முடியாது. பொருள் உடல், மன உடல், சக்தி உடல் ஆகிய மூன்றையும் சீராக ஒத்திருக்கும்படி கொண்டு வந்தால் விழிப்புணர்வு மலர வாய்ப்பு இருக்கிறது. அந்த மலர்ச்சியை உங்களுக்குள் அனுபவபூர்வமாக உணரும்போது பிரபஞ்சத்துடன் ஒன்றிப்போகும் நிலை உங்களுக்குள் வெடித்து எழுகிறது. இதுதான் உச்சபட்ச சங்கமம். இதுதான் யோகா. எதை பற்றிய கவலையும் இல்லாமல் தங்குதடையற்று இருக்கும் நிலை என்றால் என்ன? அதற்கு என்ன அர்த்தம்? எந்த தயக்கமும் இல்லாமல் நீங்கள் உங்களையே துறந்துவிடும் அளவுக்கு உங்கள் ஈடுபாடு தீவிரமாகிவிட்டது என்று அர்த்தம். துறந்து விடுவது என்றால் யாரோ ஒருவரை அல்லது ஏதோ ஒன்றை துறப்பது என்றுதான் பெரும்பாலானவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இது உங்களையே துறந்து விடுவதை பற்றியது. நீங்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கும் அனைத்தையும் உதறிவிட தயாராக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். உங்களை துறந்த நிலையில் தங்குதடை இல்லாமல் இருப்பது. சும்மா அசையாமல் உட்கார்ந்தபடியே கூட நிகழலாம். ஆனால் அது அவ்வளவு சுலபம் கிடையாது. செயலற்ற நிலையில் இப்படி இருக்க மகத்தான விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. அதே சமயம் தீவிரமான செயல்நிலைகளில் நீங்கள் ஓடும்போது, ஆடும்போது அல்லது ஒரு விளையாட்டை விளையாடும் போது உங்களால் முழுமையான விதத்தில் உங்களை துறக்க முடியும். துளியும் தங்கு தடையில்லாமல் இருக்க முடியும். அப்படிப்பட்ட கணங்களில் உங்கள் கடந்த காலத்திற்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி ஏற்படுகிறது. நீங்கள் ஒரு செயலில் மூழ்கி இருக்கும்போது முழுமையாக அந்த செயலில் உங்களை தொலைக்கும் போது உங்கள் கடந்த காலம் உங்கள் மீது இனி எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்துவதில்லை. இப்படிப்பட்ட ஆழ்ந்து மூழ்கிய நிலையை பல விளையாட்டு வீரர்களும் கலைஞர்களும் அறிவார்கள்.
ஆனால் அவர்களால் அதை தக்க வைத்து கொள்ள முடிவதில்லை என்பது விரக்தி அளிக்கும் விஷயம். ஆழ்ந்து மூழ்க வைக்கும்படியான செயல் உங்களுக்கு விடுதலையின் ருசியை காட்ட முடியும் என்றாலும் அது நிலைப்பதில்லை. அந்த அனுபவத்தை நிலையாக தக்க வைக்கும் விஞ்ஞானம்தான் யோகா. ஓய்வில்லாத பரபரப்பு நிலையில் இருப்பதுதான் செயலுக்கான முன் தேவை என்று பலரும் நம்புகிறார்கள். இது முற்றிலும் உண்மையற்றது. இதில் முரண் என்னவென்றால், ஓய்வு நிலைதான் செயலுக்கு அடிப்படையாகவே இருக்கிறது. ஓய்வற்ற பரபரப்பு நிலையிலிருந்து பிறக்கும் செயல் உயிரை எடுக்கும், உயிரை அழிக்காது. அந்த செயலின் போது அந்த மனிதரை அது நாசமாக்குகிறது. உங்கள் செயல் என்பது இனி உங்களை பற்றியது கிடையாது என்ற விதத்தில் அது செய்யப்படும் போது உங்களின் செயல் செய்யும் திறன் கிட்டத்தட்ட எல்லையற்றது போல் இருப்பதை கவனிப்பீர்கள். உங்களால் எந்த களைப்பும் இல்லாமல் கிட்டத்தட்ட 24 மணி நேரமும் செயலில் ஈடுபட முடியும். கர்ம யோகாவை பற்றிய அற்புதமான விஷயம் இதுதான். அது சரி, இவற்றுக்கும் ஆன்மீகத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். இப்போது கர்ம யோகாவை பற்றிய இன்னொரு தவறான கருத்துக்கு வருகிறோம். ஆன்மீகம் என்றால் ஒரு மரத்தடியில் அரை தூக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பது என்று அர்த்தம் கிடையாது. ஆன்மீகத்தில் இருப்பது என்றால் திறமை இல்லாமே கிடையாது. ஆன்மீகம் என்பது வல்லமை அளிப்பது ஆகும். ஆன்மீகம் என்றால் உங்கள் செயலின் வட்டத்தை குறுக்கிக் கொள்வது என்று அர்த்தம் கிடையாது, அதை மேம்படுத்துவது என்று அர்த்தம். ஆன்மீகத்தில் இருப்பவர் சமைக்க முடியும், சுத்தம் செய்ய முடியும், நடக்க முடியும், வேலை செய்ய முடியும், வியாபாரத்தை நிர்வகிக்க முடியும், ஏன் ஒரு நாட்டை கூட நிர்வகிக்க முடியும், அவர்கள் விரும்பியது எதையும் செய்ய முடியும், எல்லாம் செய்தும் அவரால் ஆன்மீகத்தில் இருக்க முடியும். ஆமாம், அப்படிப்பட்ட மனிதருக்கு அவரின் உயிர் மூச்சே ஒரு ஆன்மீக முறையாகிறது. அவர்களின் விழிப்புணர்வு குறிப்பிட்ட நிலைக்கு மேல் வளர்ந்தால் இப்படி நிகழலாம். அல்லது அவர்களின் அன்பு சில கட்டுப்பாடுகளை கடந்து போனால் இப்படி ஆகலாம். அவர்களின் உடல் தன்மை மிக தீவிரமாக இருந்தால் இப்படி ஆகலாம். அல்லது அவர்களின் சக்திகளின் உயிர்ப்பு ஒரு நிலையை கடந்துவிட்டால் இப்படி ஆகலாம். ஆன்மீகத்தில் இருப்பவர் செயலற்ற தன்மையில் செயலை காண்கிறார், செயலில் செயலற்ற தன்மையை காண்கிறார். அசைவற்ற தன்மையும் உயிர்ப்பான இயக்கமும் ஒரே சமயத்தில் உங்களுக்குள் சேர்ந்து வசித்து வாழும் மரணத்தின் ருசியை உங்களுக்கு எல்லா நேரங்களிலும் அளிக்கிறது என்றால் அது ஆன்மீகம். தலைப்பு சாதனா. விருப்பு வெறுப்புகளை சார்ந்து ஈடுபடுவதுதான் கட்டுதல்களுக்கும் சிக்கிப்போயிருப்பதற்கும் அடிப்படை. உங்கள் விடுதலைக்காக இதோ ஒரு எளிய சாதனா. இந்த கணத்தில் இருந்து உங்களை சுற்றியுள்ள அனைத்தின் மீதும், நீங்கள் சாப்பிடும் உணவு, சுவாசிக்கும் காற்று, உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள் அனைத்தின் மீதும் விழிப்புணர்வுடன் ஈடுபடுங்கள். இது உங்களுக்கு சிரமமாக இருந்தால் உங்களுக்குள் நல்ல விதமான இனிமையான உணர்வுகளை ஏற்படுத்தும் ஒருவரை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். அது உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவராகவும் இருக்கலாம், இறந்து போன ஒருவராகவும் இருக்கலாம். அது உங்கள் நண்பராக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், குருவாக இருக்கலாம், இயேசுவாக இருக்கலாம், புத்தராக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். யாரை உங்கள் வாழ்க்கையில் மிகவும் மதிப்பானவராக வைத்திருக்கிறீர்களோ அவரை சிந்தனையில் கொண்டு வாருங்கள். பிறகு உங்களை சுற்றியுள்ள அனைவரையும் அனைத்தையும் அதே விதமான உணர்வுடன் பாருங்கள். தொடர்ந்து இப்படி பார்ப்பது கஷ்டமாக இருந்தால் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை நினைவூட்டும்படி உங்கள் செல்போனில் ரிமைண்டர் வைத்து கொள்ளுங்கள். ஒரு உச்சாடனையோ, மந்திரமோ அல்லது பாடலோ உங்களுக்கு இதை நினைவூட்ட முடியும். இது உங்களை இந்த பயிற்சியில் வேரூன்ற உதவும். எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைத்திலும் சமமாக ஈடுபடுங்கள். உயர்ந்தவர் யார், தாழ்ந்தவர் யார் என்ற பாகுபாட்டை ஒதுக்கி வையுங்கள். கடவுள் உங்கள் முன் வந்தாலும் அதே ஈடுபாடு. ஒரு தவளை உங்கள் முன் வந்தாலும் அதே ஈடுபாடு. இல்லை,
முத்தம் கொடுத்தால் இளவரசனாக மாறும் அந்த தவளையை பற்றி நான் பேசவில்லை. சாதாரண தவளைதான். ஆரம்பத்தில் இது சவாலாக இருக்கலாம் என்றாலும் நீங்கள் இப்படி பார்க்க ஆரம்பித்து விட்டால் வெறும் 24 மணி நேரத்தில் நீங்கள் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட அளவுக்கு ஆனந்தமான மனிதராக ஆக முடியும் என்பதை உணர்வீர்கள். நமஸ்காரம். தலைப்பு: பலனை எதிர்பாராதே, சாத்தியமா என்ன? என் வாழ்க்கை நோக்கமாக இருக்கும் பணி என்னவென்று ஒருமுறை என்னிடம் கேட்டார்கள். ஒன்றுமில்லை, சும்மா இங்கே சுற்றி கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான் என்றேன். என்னோடு பேசி கொண்டிருந்தவர் அதிர்ச்சியாகிவிட்டார். சும்மா சுற்றி கொண்டு இருப்பதா? சத்குரு தவறுதலாக ஏதாவது சொல்லிவிட்டாரோ? என்னதான் சொல்ல வருகிறார்? ஆனாலும் இது உண்மைதான். என்னுடைய யோகா வகுப்புகள், சொற்பொழிவுகள், நான் கலந்து கொள்ளும் மாநாடுகள், சமூக நலத்திட்டங்கள், இவையெல்லாம் எனக்கு அர்த்தமுள்ளதாக இருப்பதில்லை. பிறகு எதற்காக மனிதர்கள் நிச்சயமாக யோகா கற்றுக்கொள்ள வேண்டும், நலம் பெற வேண்டும் என்பதற்காக என்னால் முடிந்த அத்தனையும் நான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். எனக்கு அர்த்தம் உள்ளதாக இருப்பதில்லை என்று நான் சொல்லும்போது அது பயனற்றது என்று நான் சொல்லவில்லையே. அது பயனுள்ளதுதான் என்று எனக்கு தெரியும். மனித இனத்திற்கு இது இப்போது தேவைதான் என்று எனக்கு தெரியும். ஆனால் தனிப்பட்ட விதத்தில் எனக்கு இதில் எந்த அர்த்தமும் இருப்பதில்லை. அதே சமயம் என் வாழ்க்கையே அதற்காகத்தான் என்பது போல அதை நான் செய்கிறேன். என் உயிரையே விலையாக கொடுக்க நேர்ந்தாலும் அப்படியும் அதை நான் செய்வேன். என்னுடைய ஈடுபாடு எல்லா நேரங்களிலும் முழுவீச்சில் தான் இருக்கிறது. இது முரண்பட்டதாக தோன்றுகிறதா? உண்மையில் அது அப்படியல்ல. பிரச்சனை என்னவென்றால், பெரும்பாலானவர்களுக்கு ஒரு விஷயத்தில் தனிப்பட்ட ஆதாயம் இருந்தால் தவிர அவர்களால் அந்த செயலில் ஈடுபட முடிவதில்லை. உலகிலேயே மிக முக்கியமான குறிக்கோள் இதுதான். அல்லது இந்த செயலை செய்ய கடவுளே என்னை தேர்ந்தெடுக்கிறார் என்று அவர்கள் நினைத்து கொள்கிறார்கள். இப்படி எப்போது பார்த்தாலும் வாழ்க்கையில் ஒரு பணிக்கான நோக்கத்தை தேடுகிறார்கள். தங்கள் கர்மாவை இந்த விதத்தில் தான் வளர்த்து கொள்கிறார்கள் என்பதை அவர்கள் ஒருபோதும் புரிந்து கொள்வதே இல்லை. கடவுள் யாரையும் எதற்காகவும் நியமிக்கவில்லை. மனிதர்கள் தாமாகவே இந்த சுய முக்கியத்துவத்தை பொய்யாக அமைத்து கொள்கிறார்கள். அவர்களின் பணி கடவுளால் நியமிக்கப்பட்டது என்று சொல்லிக் கொள்கிறார்கள். தங்களுக்கு எந்த விதத்திலும் பொருட்படாத ஒரு விஷயத்தில் பரிபூரண ஈடுபாட்டுடன் குதிக்க கற்றுக்கொண்டால் அவர்களின் கர்ம கட்டுக்கள் மிக குறுகிய காலத்தில் தளர்ந்து போவதை அவர்கள் பார்க்க முடியும். கர்ம யோகாவின் அடிப்படை இதுதான். ஈடுபாடு செயலில் இருக்க வேண்டும், அதன் விளைவில் அல்ல. நீங்கள் கர்மாவை விழிப்புணர்வோடு அணுகினாலும், தங்கு தடையின்றி உங்களையே துறந்த நெறியில் அணுகினாலும், போய் சேருமிடத்தை பற்றி பதற்றப்படாமல் பயணத்தில் தன்னை முழுமையாக ஆழ்த்தி கொள்வதுதான் நோக்கம். நடைமுறை உதாரணம் ஒன்றோடு ஆரம்பிக்கலாம். ஒருவர் கணக்கு பார்க்கும் வேலை செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் தினமும் அலுவலகத்திற்கு போகிறார், கணக்கு வைத்து கொள்கிறார். இப்போது இந்த செயல்களே அவரை சிக்கிப்போக வைக்கிறது என்று ஆகாது. ஆனால் அவரை செயல் செய்ய தூண்டும் மற்ற காரணங்கள் இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் வேலை செய்வதால் வரும் கௌரவம், அந்த வேலையால் கிடைக்கும் பொருளாதார லாபம், அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வாழ்க்கை சௌகரியங்கள், அதனால் கிடைக்கும் சமூக வாய்ப்புகள், இப்படி பல காரணங்கள் இருக்கலாம். இப்படியாக இப்போது சும்மா கணக்கு எண்ணுவதில் தங்களுக்கு இருக்கும் பிரியத்தால் வேலைக்கு போவதில்லை. அந்த செயலின் பலன்களுக்காகத்தான் வேலைக்கு போகிறார்கள் என்பது மெதுவாக அவர்களுக்கு தெரிய வருகிறது. நிச்சயமாக ஒவ்வொருவரும் சம்பளத்திற்கு தகுதியானவர்தான். அவர்கள் நன்றாக சாப்பிட வேண்டும், நல்ல விதமாக வாழ வேண்டும். ஆமாம், ஆனால் கேள்வி இதுதான். அந்த பயன்கள் எதுவுமே இல்லை என்றாலும் அதே தீவிரத்துடன் ஈடுபாட்டுடன் நாம் செயல் செய்வோமா? இதை புரிந்து கொள்ள நீங்கள் ஒன்றும் ஒரு பண்டிதராக அறிஞராக இருக்க தேவையில்லை. சும்மா உங்களை கவனித்து பாருங்கள். நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு செயலை செய்யும் போதெல்லாம் உங்களுக்கு நிகழும் வாழ்க்கை அனுபவத்தின் தரம் எதிர்பார்ப்பில் செய்யும் போது கிடைக்கும் அனுபவத்திலிருந்து மிகவும் மாறுபட்டு இருக்கும். நீங்கள் மகிழ்ந்து அனுபவிக்கும் ஒரு விளையாட்டை விளையாடிய நேரங்களை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். பெரும் ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் விளையாட்டில் முழுமையாக குதித்தீர்கள். நிச்சயம் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் விளையாடுகிறீர்கள்.
அதே சமயம் அதில் தோற்றுப்போனாலும் நீங்கள் இடிந்து போகவில்லை. ஏனென்றால் நீங்கள் அந்த செயலில் ஈடுபட்டதையே சந்தோஷமாக அனுபவித்தீர்கள். மறுபடியும் விளையாட தயாராகவே இருக்கிறீர்கள். இந்த விளையாட்டை விளையாடுவதிலேயே பேரளவு சந்தோஷம் இருக்கிறது எனும்போது அதன் விளைவு ஒரு பொருட்டாகவே இருப்பதில்லை. இதே விழிப்புணர்வை உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் எடுத்து வர முடியும் என்றால் உங்கள் வாழ்க்கையின் அனுபவம் அபரிதமாக மாறிப்போகும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு விளையாட்டை நன்றாக விளையாடும்போது தான் அதில் ஜெயிக்க முடியும். வெறுமனே ஜெயிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதால் மட்டுமே அது நடந்துவிடாது. நமஸ்காரம்.